ஏய், பஸ்ஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு. வரேன்டா. போயிட்டு வரேன். பாய். வேற ஓகே நிர்மலா, போயிட்டு வரேன். பாய். பாய். ஏண்டா அவசரப்படுற? போகலாம். நானும் அவசரப்படுறேன், பஸ்ஸு போய்டும்ல. சரி சரி போ. சரிடா போயிட்டு வரேன். சாமி, விஷயம் தெரியுமா? திருவிழா சுவா வர்றானா? வர்றாப்பா. இவன் பங்காளி வர்றான்னு மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. நாளைக்கு விட்டு போறேன். அதெல்லாம் போ. அதிர்ச்சியா இருக்கட்டும். எனது அதிர்ச்சியா? டேய், இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் சொல்றேன். ஓ, செஞ்சிடலாம் செஞ்சிடலாம். சாமி, நீ வண்டி எடுத்து டவுனுக்கு வந்துரு சாமி. வரேன். டேய் சிவா. டேய் போடா. இல்லை போ. என்னடா இங்க? சொல்றேன் வா. சரக்கா போடலாமா? எனக்கு வேணாம்டா, நான் வீட்டுக்கு போகணும். சும்மா குர்ற. ஐயோ, எனக்கு வேணான்னு சொன்னலடா. வேண்டானா விடு. டேய், சீக்கிரம் முடிடா, டைம் ஆயிடுச்சு. இருறா, எப்பயாவது உன்னை பார்க்குறேன். வீட்டுக்கு போயிட்டா வெளியே வரமாட்டேன். டேய், கொஞ்ச நாள் வெளியூர் போய் தங்கிப்பா, அப்போ தான் இதெல்லாம் உனக்கு புரியும். இந்த தடவை தனியாக ஊருக்கு போக மாட்டேன்டா. கூட நிர்மலாவையும் அழைச்சிட்டு போக போகிறேன். அங்கே ஒரு வீடு பார்த்துட்டேன்டா. வசதியெல்லாம் கம்மி தான், ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சின்ன வயசுலேருந்து என் மனசில் இருக்கிற கனவு இப்போ நிறைவேற போகுதுடா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாக போகிற நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நான் கொடுத்து வச்சோம்ல சாமி. ஏடா, அவளை நீ கொண்டு போனா எனக்கு யாரா இருக்கா சொல்ல? பெத்து போட்டு செத்து போயிட்டேன் எங்க அப்பா. என்னை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் எங்க அப்ப. எனக்கு எல்லாம் வேலை இருபலாதான்டா, வேலை இருபலாதான். அவளை கொண்டு பார்க்க பாக்குறியா? விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய்
கிளம்பு. அவன் கண்டக்டர் டிரைவர் கிட்ட மாட்டிடக்கூடாது. எப்படியாவது அவனை தூக்கி வந்துரு போ. சரி. எதுக்காக நிர்மலாவ விட்டு கொடுக்க மாட்டான்டா, விட்டு கொடுக்க மாட்டான்டா. நீதான் சொல்றதை கேளு சாமி, மேல வா சாமி, மேல வா.
மற்றவங்களோட வாழ்க்கைங்கிறது நாம் பார்க்குற ஜன்னலோர காட்சிகள் மாதிரி. அதே போல் நம்ம வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு ஜன்னலோர காட்சிகள் தான். இங்கே காலம் மாற மாற காட்சிகளும் மாறும். அதே போல் சுப்பையா கல்யாணி வாழ்க்கையிலையும் காலம் மாறுனுச்சு, காட்சி மாறுனுச்சு, சுப்பையா வேலை பார்த்த இடமும் மாறுனுச்சு. பண்ணக்காட்டிலேருந்து மாறி சுப்பையா இப்போ சேலத்துக்கு வேலைக்கு வந்தாச்சு. ஆனாலும் சுப்பு பண்ணக்காட்டு ஆள் தான். இப்போ சுப்பு பண்ணக்காட்டு மாப்பிள்ள. எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு? அதான் அம்மா சந்தோஷமான இந்த கல்யாணி சுப்பு வாழ்க்கையை போலவே ஜஸ்டின் நிர்மலா வாழ்க்கையிலையும் காயம் மாறுனுச்சு, காலம் மாறுனுச்சு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப சந்தோஷமான தம்பதிகள். மாற்றம் ஒண்ண தவிர எல்லாமே மாறக்கூடியதும்பாங்க. ஆனா மாற்றம் போல மாறாம இருந்தவர் நம்ம கருப்பு. நீ செல்ல அழகி, நீங்க ஒண்ணும் கொஞ்சம் வேண்டாம் போங்க. என்ன அழகி இப்படி சொல்லுத? சோழி சொல்லி போட்டு பார்த்ததுல மார்கழி முடிஞ்சு தை வந்ததும் தாலி கட்டா நல்லதுன்னு சொல்லிருக்க. ஹலோ, இது தாங்க தையு. இது தையா? ஏன்டா மார்கழி முடியாம எப்படி தா தை வந்தது? மார்கழி முடிஞ்சதோ ஒரு தை வரும் இல்ல, அதுல நறுக்குன்னு கட்டிருதேன் தாலிய. இது போடுங்க அஸ்கர் அஸ்கர். எம்டி எத்தனையோ மைல கடந்துருக்கு, ஆனா நான் பார்க்கற முதல் அழகு மைல அதுல தான் துருதி. கற்பனை அப்படியா? அது